ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். கண்ணா அடுத்தது பாருங்கள், இயல் மூன்று உழவு பொங்கல் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, இயல் மூன்றில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் உழவு பொங்கல். உழவு தொழிலுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. உழவர்களையும் உழவு தொழிலினுடைய சிறப்பை பற்றியும் இந்த பாடல் வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நூல் குறிப்பு பாருங்கள். உழவு பொங்கலின் சிறப்பை விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் யார்? இயற்றியவர் அப்படின்னா எழுதியவர். இந்த பாடலை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, நாமக்கல் வே ராமலிங்கனார். சரிங்களா, கவிஞர் இவர், நாமக்கல் வே ராமலிங்கனார். அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எழுத்தாள பெற்றுள்ளது. இவர் எழுதிய ஒரு கவிதையிலிருந்து இந்த பாடல் வந்து நமக்கு தந்திருக்காங்க. எந்த பாடல்? உழவு பொங்கல் அப்படிங்கிற நம்ம இந்த பாடப்பகுதியில் வந்திருக்கிற இந்த பாடல் வந்து தந்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார். இவர் வந்து எந்தெந்த பாடல் எது மாதிரி பாடல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா, விடுதலை உணர்வு குறித்தும் காந்தியடிகளை குறித்தும் வந்து பல பாடல்களை பாடியிருக்காங்க. யார்? நாமக்கல் வே ராமலிங்கனார். சரிங்களா, இங்கே பாருங்கள், காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னும் இவரை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இவருடைய பாடல் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. சரிங்களா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். அந்த பாடலும் இன்னும் பாடல் வரி மிகவும் புகழ் பெற்றதாகும். அடுத்தது பாருங்கள், தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியோர் அவனுக்கோர் குணம் உண்டு அப்படிங்கிற பாடலும் எழுதியிருக்காங்க. அடுத்தது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் அவர் பாடிய பாடல் வரிகள் என்றும் நிலைத்திருப்பவை. இது எல்லாமே வந்து இவருடைய பாடல் வரிகள். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்துள்ளார். முதல் அரசவையில் கவிஞராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இவர் தான். யார்? நாமக்கல் வே ராமலிங்கனார். சரிங்களா, நாமக்கல் கவிஞர். இவர் எழுதிய பாடல் தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் உழவு பொங்கல், உழவை பற்றி சொல்லியிருக்காங்க, உழவர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். பாடல் ஒரு டைம் நான் படித்து காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாடலுக்கு உண்டான பொருள் சொல்கிறேன். பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிரந்தரம் தங்குகவே, எங்கனம் யாவரும் இன்பம் இன்பமுறை, ஏர்தொழில் ஒன்றே தெம்பு தரும், உணவு பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது, பணமும் அது தரும் நலனெல்லாம், பயிர்கள் விளைவிப்பதன் பலனேயாம், உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும், பழகும் மற்றுள்ள தொழிலாகும், பயிர்தொழில் இன்றேல் விழலாகும், தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும், இங்கேதான் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏற்றொழில் மிகுந்திட துணிந்திடுவோம், உழவே செல்வம் உண்டு பண்ணும், உழைப்பே இன்பம் கொண்டு வரும், உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம், ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துள்ளம் களைத்திடும் பொங்கல் இது, வாலிய பயிர்த்தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாலியவே. நாமக்கல் வே ராமலிங்கனா. உழவு தொழிலோடைய சிறப்பை பற்றி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பாடலுடைய பொருள் பார்க்கலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொங்குக பொங்கல் பொங்குகவே, புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே. அதாவது இந்த உழவினுடைய சிறப்பால் பொங்குகின்ற இந்த பொங்கலை வந்து அனைவரும் கொண்டாட வேண்டும். சரிங்களா, உழவு தொழில் உழவின் சிறப்பால் நம்ம பொங்குகின்ற இந்த பொங்கலை வந்து எல்லாரும் எப்படி மகிழ்ச்சியோடு வரவேற்கணும். எங்கனம் யாவரும் இன்பமுறை, ஏற்றொழில் ஒன்றே தெம்பு தரும். எல்லாருமே எங்கே பார்த்தாலும் எங்கும் எல்லோரும் வாழ்வதற்கு இன்பமுறை இன்பமாக வாழ்வதற்கு ஏர் தொழில், அதாவது இந்த பயிர் தொழில் தான் வந்து ஏற்ற தொழில். சரிங்களா,
எங்கனும் யாவரும் இன்பமுறை ஏ தொழில் ஒன்றே தெம்பு தரும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இருக்கிறதுக்கு எந்த தொழில் வந்து தெம்பு தரும் அப்படின்னா, தெம்பு அப்படின்னா ஒரு உற்சாகம், சரிங்களா? உற்சாகம் தரும் அப்படின்னா இந்த ஏ தொழில், பயிர் தொழில், உழவு தொழில், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உணவுப் பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. உணவு இல்லாமல் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருக்கலாம், ரெண்டு நாளைக்கு இருக்கலாம், ஏன் மூணு நாளைக்கு கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் முழுவதும் வந்து உணவு இல்லாத இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பணமும் அது தரும் நலன் எல்லாம் பயிர்கள் விளைவிப்பதன் பலனே ஆகும். பயிர்கள் விளைவிச்சோம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு செல்வம்லாம் நிறையா கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உழவு தொழில்தான் உணவு தரும், உடையும் அதனால் அணிய வரும். உழவு தொழில் மட்டும்தான் வந்து நமக்கு உணவு தரும். விவசாயம் தான் நமக்கு வந்து உணவு தரும். மற்ற எல்லா தொழிலும் வச்சு நம்ம என்ன காசு பணத்தை வச்சு சாப்பாட்டை மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். ஆனால் வந்து நம்ம அதை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. நெல்லை வந்து உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்போ நெல்லை வந்து உருவாக்கக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா உழவு தொழில், ஏர் தொழில், சரிங்களா? அதனால் நமக்கு உடையும் அதனால் அணிய வரும். நமக்கு வந்து அதனால் எல்லா செல்வமும் வந்து நம்ம போட்டுக்கக்கூடிய துணியிலிருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றே விழலாகும். மற்ற எல்லா தொழிலுமே, எந்த தொழில் தான் நீங்கள் செஞ்சாலும் கூட உங்களுக்கு எல்லா தொழிலும் தெரிஞ்சிருந்தாலுமே அது பயிர் தொழிலுக்கு இணையாக வர முடியாது. விவசாயத்திற்கு இணையான எந்த ஒரு தொழிலுமே இல்லை. நீங்கள் என்னதான் பெரிய பெரிய தொழில் கற்றிருந்தாலுமே கூட விவசாயத்திற்கு மீறிய தொழில் வந்து எதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்கள், தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும், சரிங்களா? தங்கம் வெள்ளி, வீட்டில் வந்து நிறையா தங்கம்லாம் வச்சுருக்கோம், வெள்ளி தான், வெள்ளி எல்லாமே எங்கள் வீட்டில் நிறைய செல்வங்கள்லாம் இருக்குது. அதை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது இல்லையா? தானியம் ஒன்றே விருந்தாகும். உணவை தான் நம்ம வந்து சாப்பிட முடியும். பயிர்கள் விளைவிச்சு அதில் கிடைக்கிற அந்த தானியத்தை தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட நிறையா செல்வம் இருக்குது, பணம் இருக்குதுன்னு பசிச்சு அதை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இங்கேதான் உண்மையை உணர்ந்திடுவோம், ஏ தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். இந்த உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏ தொழில், பயிர் தொழில் தான் வந்து சிறந்த தொழில் அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உழவே செல்வம் உண்டு பண்ணும். உழவு தான், உழவு தொழில் மூலம் நமக்கு எல்லா செல்வமுமே வந்து வரும். உழவு தொழில் மூலம் நமக்கு நிறைய செல்வங்கள் வந்து வரும். உழைப்பே இன்பம் தரும். உழைப்பு தான் நமக்கு இன்பமான வாழ்க்கை கிடைக்கும், சரிங்களா? உழைப்பு தான் நமக்கு ஒரு இன்பமான வாழ்க்கையை கொண்டு வரும். உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். அந்த உழவு தொழிலையும் உழவர்களையும் சிறப்பிக்கக்கூடிய நாள் தான் என்னது? இந்த பொங்கல் திருநாள். நம்ம எல்லாமே வந்து பொங்கல் திருநாள் கொண்டாடிப்போம் இல்லைங்களா? என்ன பண்ணுவோம் நம்ம? ஃபஸ்ட் நாள் வந்து பொங்கல் வைப்போம். வாசலில் தை ஒன்றுப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? வாசலில் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வந்து வழிபடுவோம், சரிங்களா? விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த சூரிய பகவானை வந்து நம்ம வழிபடுவோம். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? மாடுகளுக்கு, விவசாயத்திற்கு எது வந்து துணையாக இருக்குது? மாடுகள், சரிங்களா? அதனால் அதுக்கு வந்து நம்ம சிறப்பு செய்கிறதுக்காக கடவுளாக நினச்சி என்ன பண்ணுறோம்? மாடுகளுக்கு வந்து பொங்கல் வைத்து மாடுகளுக்கு வந்து என்ன பண்ண, வண்ணங்கள் எல்லாம் பூசி விட்டு மாடுகளை நம்ம வணங்குகிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து உழவு தொழில் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துள்ளம் களைத்திடும் பொங்கல் இது. ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, இங்கிதமாய் அப்படின்னா எல்லாரும் இணைந்து, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்று கூடி இசைந்துள்ளம் களைத்திடும் பொங்கல் இது. எல்லாரும் ஒன்று கூடி ஒரு சிறப்பிக்கக்கூடிய விழா என்ன அப்படின்னா பொங்கல் விழா. வாழிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவே. இந்த உலகம் முழுவதும் வந்து உழவு தொழில் வந்து சிறப்படையணும். அதுக்கு நம்ம தான் வந்து முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? உலகம் முழுவதும் வந்து பயிர் தொழில், உழவு தொழில், விவசாயத்தை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். விவசாயம் வந்து உலகம் முழுவதும் வந்து சிறப்படையணும், சரிங்களா? இந்த பாடல் வந்து யார் எழுதியிருக்காங்க? நாமக்கல் வே. ராமலிங்கனார், சரிங்களா?
அடுத்தது பாருங்க, சொல்லும் பொருளும். எங்கனம் அப்படின்னா எங்கும், கழித்து மகிழ்ந்து, ஏற்றொழில் உழவு தொழில், இசைந்து ஏற்றுக்கொண்டு, விழலாகும் அப்படின்னா வீணாகும், வையகம் உலகம். சரிங்களா, பாடலுடைய பொருள் நான் சொன்னது தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பாடலுடைய பொருள் நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்ற பின் உழவு தொழிலுடைய பெருமையை உணர்ந்து போற்றுக. உழவு தொழிலுடைய பெருமையை வந்து நம்ம உணர்ந்துக்கணும். அடுத்தது பாடலை ஓசை நைத்துடன் பாடி மகிழ்க. பாடலை வந்து நீங்கள் பாடி, சரிங்களா, பாடி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பாடலில் உள்ள நயங்களை பாராட்டுக. என்னென்ன சிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உழவு நடக்கும் இடத்திற்கு சென்று செய்தி திரட்டுக. உழவு நடக்கும், இப்போ வந்து வயலில் வந்து நெல் விதைச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நெல் வந்து எப்படி உடனே வந்து நம்ம நெல் போட்டால் வந்துடுமா, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வந்து செய்யணும், எப்படி வந்து ஒரு பயிர் வந்து விளையுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதை வந்து எப்படி நம்ம பதப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பையகம் அப்படின்னா என்பதன் பொருள் என்னது, உலகம். இந்த டேஸ் இங்கே வந்து டிக் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் எடுத்து எழுதிக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், நலன் எல்லாம், நலன் கூட்டல் எல்லாம். சரிங்களா, இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மூணாவது நிறைந்தரம், நிறைந்து கூட்டல் அறம். நிறைந்தரம், நிறைந்து கூட்டல் அறம். அடுத்தது பாருங்கள், டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். இன்பம், இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல், ஆப்போசிட் வார்த்தை கேட்டிருக்காங்க. அப்போ இன்பம் அப்படின்னா துன்பம். சரிங்களா, எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாடலில் முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. பாடலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத்து வந்து எதெல்லாம் ஒன்றா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் எழுத்து ஒன்றா வந்திருக்கிற சொற்களை நம்ம என்ன பண்ணணும், வார்த்தையை எடுத்து எழுதணும். சரிங்களா, பொங்குக, பொங்கல் வந்திருக்கு இல்லையா, இங்கே வந்து பொங்குக, பொங்கல். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்து எதெல்லாம் ஒன்றா வந்திருக்கு அப்படிங்கிறத. பணமும் பயிர், ஃபஸ்ட் எழுத்து ஒன்றா வந்திருக்கு இல்லையா. உழவு, உடை, இது எல்லாமே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை. இப்போ முதல் எழுத்து நம்ம எழுதிட்டோம், இரண்டாவது எழுத்து என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். இரண்டாவது இருக்கக்கூடிய எழுத்து, அதாவது இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல் எழுத்து ஒன்றா வந்தால் நம்ம மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் எழுத்து ஒன்றா வந்தால் மோனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றா வந்தால் நம்ம எதுகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே பொங்குக, எங்கனம், இங்கு பாருங்கள், ரெண்டுலேயும் வந்து இங்கு வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், உணவு பணமும் நா பாருங்கள். சரிங்களா, இரண்டாவது எழுத்து ஒன்றா வந்திருக்கக்கூடிய வார்த்தை. உழவு பழகும் லா பாருங்கள், லா. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் எடுத்து நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள், பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக. சரிங்களா, ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை நான் எழுதணும். கடைசி வார்த்தை வரும் பாருங்கள், பொங்குகவே, தங்குகவே. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், உணர்ந்திடுவோம், உணர்ந்திடுவோம், துணிந்திடுவோம், உணர்ந்திடுவோம், துணிந்திடுவோம், வருநாளே, திருநாளாம், இந்த மாதிரி. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்தை வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது பாருங்கள், வினாவிடை கொடுத்துருக்காங்க, வினாக்களுக்கு விடையிலுக்கு. இது வந்து நான் உங்களுக்கு பாடம் எட்டில் எழுதி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா. இதுவரை நடத்தினா நீங்கள் புத்தக பயிற்சி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய புத்தகத்தில் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும், ஓகேவா. கீழே இருக்கிற வினாவிடை வந்து நான் உங்களுக்கு பாடம் எடு எழுதி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.